பொங்கல் பரிசாக 2,500 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்தது. கொரோனா தொற்று பரவலை தடுக்க டோக்கன் கொடுத்து பணத்தை விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கரூர் வடக்கு காந்தி கிராமம் பகுதியில் அரசு அதிகாரிகள் அதிமுக தொண்டர்கள் உதவியுடன் டோக்கன் விநியோகம் செய்து வருகின்றனர். அப்போது அங்கு வந்த திமுக முன்னாள் கிருஷ்ணாபுரம் எம்எல்ஏ காமராஜ் டோக்கன் வழங்க அதிமுகவினரை அழைத்துச் செல்லக்கூடாது என்றும் திமுக நபர்கள்தான் வருவோம் என மிரட்டியுள்ளார். இதுகுறித்து ரேஷன் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டபோது தினமும் 300 நபர்களுக்கு மட்டுமே வழங்க முடியும் என்பதால் அதிமுகவினரை வைத்து விநியோகம் செய்து வருகிறோம். ஆனால் திமுக ஆதரவாளர்கள் தங்களை மிரட்டி ஆட்சிக்கு வந்தால் இந்த இடத்தை இல்லாமல் மாற்றிவிடுவோம் என மிரட்டுவதாக கூறினார். திமுக ஆதரவாளர்கள் பொதுமக்களுக்கு வழங்கும் நலத்திட்டங்களை தடுப்பது, அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் மிரட்டுவது அந்த பகுதி மக்களிடையே எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. நீங்க அரசியல் கட்சிக்காரங்க கூட்டிட்டு மரியாதை.